அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம். திருமந்திரம். திருமந்திரத்தை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டால் திருமூலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திருமூலர் நம்முடைய சித்தர்களில் மிக முக்கியமான ஒரு நபர். இவர் இயற்றிய திருமந்திரம் தமிழ் 3000 அப்படின்னும் அறியப்படுகிறது. இதிலெல்லாம் நிறைய விதமான மூலிகை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கிறார். இந்த மூலிகை அப்படின்னு சொல்லும்போதே இப்போ இருக்கக்கூடிய நார்மல் லைஃப்பில் சின்னதாக காய்ச்சல் தலைவலி வந்துருச்சுன்னா பேராசிட்டமோலை வாங்கி சாப்பிட்றோம். நம்ம குழந்தைகளுக்கும் இதை நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே சொல்லி கொடுக்குறோம். இனி வரும் தலைமுறை நேராக டாக்டர்கிட்டே போகாமல் பேராசிட்டமோல் தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பயன்படுத்திய மூலிகைகள் இல்லை, சின்னதாக இப்போ கூட பயன்படுத்தக்கூடிய கிடைக்கக்கூடிய மூலிகைகள் ஏதாவது நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால் அறவே கிடையாது, இல்லை அதை பற்றியான அறிவு நமக்கு கிடையாது அப்படிங்கிறது தான். இதில் மிக முக்கியமான ஒரு மூலிகை பொருள் தான் கடுக்காய். இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி டூத்பேஸ்டில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அந்த காணொலிக்கு கீழே நிறைய பேர் பதிவு பண்ணது என்னென்னா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா, நீ டூத்பேஸ்ட் வேண்டான்னு சொல்கிற விக்கி, டூத்பேஸ்ட்டுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கியே இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலும் ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய நவ நாகரிக மனிதர்கள் நமக்கு நிறைய பேருக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய ஆண்களுக்கு ஆண்மை குறைவு அப்படிங்கிறதுலாம் இருக்குது, நிறைய பேருக்கு குடல் புண் அப்படிங்கிறது இருக்குது, பசி எடுக்காமல் இருப்பது அப்படிங்கிறது இருக்குது, அஜீரணம் அப்படிங்கிறது இருக்குது, நாவில் சுவையறிதல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மூலிகை பொருள் உதவுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அதுதான் இன்றைய பதிவு. ரொம்ப வித்தியாசமான பதிவு தான், முக்கியமான பதிவும் கூட. அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்ம மூலிகை பொருளை பற்றி பார்க்குறனாலையோ என்னவோ இந்தியாவினுடைய ட்ரைப்ஸை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவினுடைய ட்ரைப்ஸை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக்கு எஃப்எம். குக் எஃப்எம்ல இந்த 14, 15, 16 பொங்கல் தினத்தையெல்லாம் முன்னிட்டு 60% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா பொங்கல் 60 அப்படிங்கிற கூப்பன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய ஆடியோ புக் சமரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சமரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. திருமூலர் அப்படின்னு சொல்லும்போது 60க்கும் மேற்பட்ட காயகற்ப முறைகளை சொல்லியிருக்கிறார். இந்த காயகற்பம் அப்படின்னு சொல்லும்போதே பல நபர்களுக்கு இப்போலாம் என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு டாப்பிக்காடா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம், இந்த கடுக்காய் மட்டுமே வச்சு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னுடைய குழந்தைக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, இந்த பக்கமாக ஒரு பல்லில் சாக்லேட் அப்படிங்கிறது அதிகமாக சாப்பிட மாட்டான், ஆனால் கடித்து சாப்பிடுவான். அப்படி கடித்து சாப்பிடும்போது என்னவோ கிருமி அப்படிங்கிறது இருந்திருக்கு. ப்ரஷ் பண்ண பிறகும் அங்கேருந்து ஒரு கருப்பாக ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்போது ஏன்னா சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டூத்பேஸ்ட்டுக்கான அந்த வீடியோலாம் போட்ட பிறகு நாமளும் என்ன செஞ்சிடலாம், பற்பொடிக்கெலாம் டோட்டலாக மாறிடலாம். ஏன்னா நம்ம மாறின பிறகு தான் இது ஏதாவது நம்ம சொல்லி காண்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பற்பொடிக்கு மாறுறோம். அப்படி மாறும்போது தான் இந்த கடுக்காய்க்கான ஒரு பற்பொடி அப்படிங்கிறது நம்மகிட்ட கிடைக்குது. குழந்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த கருப்பு ஸ்பாட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து ஒரு வாரத்துக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலாக இல்லாமல் ஆகுது. அப்படின்னா இதுக்கான பவர் என்ன, இதை ஏன் நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஏற்படும். சின்ன வயதுலேருந்தே நம்ம இந்த கோபால் பல்பொடி இதெல்லாம் பயன்படுத்தியிருப்போம் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இப்போ அதெல்லாம் மறுவி ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன டியூப் 10 ரூபாய்க்கு கிடைக்குது, வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக எங்கே வேணாலும் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை அட்லீஸ்ட் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம உடலில் நோய் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்வி நம்ம என்றைக்காவது கேட்டிருக்கோமா? 3 காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய சித்தர்கள். ஒன்று உஷ்ணம், இன்னொன்று காற்று, இன்னொன்று நீர். உஷ்ணம் கூடினாலும் குறைந்தாலும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய காற்று குறைந்தாலும் கூடினாலும், இல்லை நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து நீர் அப்படிங்கிறது கூடினாலும் குறைந்தாலும் நமக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உஷ்ணம் கூடினாலும் குறைந்தாலும் ஏற்படக்கூடிய நோய் பித்த நோய்கள் அப்படின்னும், காற்று அப்படிங்கிறது உடலில் கூடினாலும் குறைந்தாலும் ஏற்படக்கூடிய நோயை வாத நோய்கள் அப்படின்னும், நீரால் நீர் கூடினாலும் குறைந்தாலும் கப நோய்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ பித்த வாத கபம் இதுதான் இவங்க சொல்கிற நோய்கள். இந்த 3 நோய்கள்லேருந்து மனிதர்கள் விடுபட்டு விட்டார்கள் என்றால் அவங்களால நீண்ட காலம் வாழ முடியும். நீண்ட காலம் மட்டும் கிடையாது, இளமையுடன் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நீண்ட காலம் இளமையுடன் நம்ம வாழலாம் அப்படின்னு சொன்னாலும் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்மளால் கடைப்பிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி கேட்கலாம். இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம்தான். நம்ம என்றைக்குமே காஃபி குடிக்கிறோம், இந்த காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மூலிகை பொருளை நம்ம சாப்பிட்லாமே அப்படின்னு யோசித்தோம்னா மாறிட்டோம்.
அதுலேருந்து நம்ம மாற தொடங்குகிறோம். பேஸ்ட்டுக்கு பதிலாக இப்படி எதையாவது பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம மாற தொடங்குகிறோம். ஸோ இதெல்லாம் இப்போ நார்மலாக நல்ல பியூரானது கிடைக்குமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கலாம். நம்ம பயன்படுத்த தான் நிறைய போட்டிகள் அப்படிங்கிறது வரும். அந்த போட்டிகள் வரும்போது உண்மையான ப்ராடக்ட் என்ன, பொய்யான ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபேக்கான ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் நிற்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் நீண்ட காலம் நல்லா நீடூழி வாழலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எப்போதுமே நம்ம உடல் நல்லபடியாக இருக்கணும்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது நம்மை விட்டு போகணும். மனதாலும் சரி இல்லாட்டி உடலானாலும் சரி, மனதளவில் நம்முடைய கழிவுகள், தப்பான எண்ணங்கள் நம்ம விட்டு போகும்போது தான் நம்ம நல்ல மனிதர்களாக மாற முடியும். உடலையும் அதே மாதிரியான கழிவுகள் சேர்கிறது. அந்த கழிவுகள் வெளியேறினால் மட்டும்தான் உடலாலும் நல்ல முறையில் செயல்பட முடியும். ஸோ இந்த கடுக்காயை வைத்து சின்னதாக ஒரு சொல்லடை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பிஞ்சு கடுக்காய் மலச்சிக்கலுக்கு நிவாரணம் தரும், கருங்கடுக்காய் மலத்தை இலக்குவதுடன் உடலுக்கு அழகும் தரும், செங்கடுக்காய் காச நோயை போக்கி மெலிந்த உடலை தோற்றி அழகாக்கும், வரிக்கடுக்காய் விந்தணுக்களை உயர்த்தி பலவித நோய்களை போக்கும், பால் கடுக்காய் வயிற்று மந்தத்தை போக்கும். ஸோ இங்கே நிறைய வகையான கடுக்காய் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இத்தனை வகை கடுக்காய் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், நம்முடைய சித்தர்களின் அடிப்படையில், சித்தர்களுடைய சொல்லுகளின் அடிப்படையில் ஏழு வகையான கடுக்காய் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த ஏழு வகை கடுக்காய்களையும் அந்த கடுக்காயினுடைய அளவு, அதனுடைய தன்மை, அது கரெக்டாக பிஞ்சாக இருக்கா முத்திரிச்சா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நாம் சொன்ன அந்த பிஞ்சு கடுக்காய், செங்கடுக்காய், வரிக்கடுக்காய், பால் கடுக்காய் அப்படிங்கிற வகைகளை பிரிக்கிறாங்க. ஸோ நமக்கு இப்போ கடுக்காய் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த கடுக்காயை வச்சு பழமொழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. அடுக்கடுக்காய் வந்த பிணியும் கடுக்காய் கண்டு காணாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நோய் வந்தாலும் கடுக்காயை வைத்து இல்லாட்டி கடுக்காயை வச்சு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது அது காணாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கு, அதை பழமொழி அப்படின்னு சொல்லலாமே. அடுத்ததா, கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் அப்படிங்கிறதும், ஈனாத மாட்டுக்கு ஒரு கடுக்காய், இளம் பிள்ளை தாச்சிக்கு ஏழு கடுக்காய் போன்ற பழமொழிகளும் கடுக்காய்க்காக இருக்குது. ஸோ இந்த கடுக்காய் அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்படின்னா இந்த கடுக்காயை பயன்படுத்தும் முறை, காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காள், மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருத்தன் அப்படிங்கிறவன் முதியவர்கள், பாலன் அப்படிங்கிறவன் சின்ன குழந்தை. ஸோ இளைஞன் பாலன் அப்படிங்கிறவங்க. அப்போ இங்கே சொல்லியிருப்பது என்னென்னா, காலையில் இஞ்சி, கடும்பகல் அப்படின்னு சொல்கிறது மதியத்துக்கு பிறகான நேரம், சாயங்காலம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ காலையில் இஞ்சி, மதியம் பிறகு சுக்கு, இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடுக்காய், இதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 48 தினங்கள் நம்ம சாப்பிட்டோம்னா செமையாக நம்முடைய உடம்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இவ்வளோ தூரம் நீ சொல்லிட்ட, இந்த கடுக்காயால் சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சொல்வது மூலிகை பொருள். இந்த மூலிகை பொருளானாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அமிர்தமானாலும் அளவுக்கு அதிகமாக மாறினால் அது நஞ்சு தான். ஸோ எந்த பருவத்தில் இதை உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். கடுக்காயை பொறுத்த வரைக்கும் கடுக்காய்க்குள்ளே ஒரு கொட்டை அப்படிங்கிறது இருக்குது, அது மிகப்பெரிய அளவில் நச்சு பொருள். ஸோ கடுக்காயில் இருக்கக்கூடிய கொட்டையை நாம் அகற்ற வேண்டும். இஞ்சிக்கு மேல் இருக்கக்கூடிய தோலையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா இஞ்சிக்கு மேல்புறம் இருக்கக்கூடிய தோலும் நச்சு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் குழம்புக்குள்ளெல்லாம் நம்ம இஞ்சி போடும்போது தோலை சீவிட்டு போடுவாங்க. ஸோ கடுக்காயினுடைய கொட்டையை அகற்றி அந்த கடுக்காயை நம்ம காயை வைத்து அரைத்து பொடியாக்கி வைத்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடுக்காயை நல்ல பசும்பாலில் வச்சு சூடாக்கி கொதிக்க வைத்த பிறகு அதை வடிகட்டி அதன் பிறகு அந்த கடுக்காயை காய்ந்து உலர வைத்து அதை பொடியாக்கலாம். அப்படி பசும்பாலில் இந்த கடுக்காயை நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த கொட்டையில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை விலகிவிடும். மறுபடி நம்ம அதை வடிகட்டும் போது டோட்டலாக நமக்கு நல்ல கடுக்காய் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடுக்காயால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நம்ம பார்த்துட்டோம். இதனால் குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பெரிய கட்டுரையாகவே சொல்லலாம். சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். கண் பார்வை கோளாறுகள், காது கேளாமை, சுவையின்மை, பித்த நோய்கள், வாய்ப்புண், நாக்குப்புண், மூக்குப்புண், தொண்டைப்புண், இறைப்பைப்புண், குடற்புண், ஆசனப்புண், அக்கி, தேமல், படை, தோல் நோய்கள், உடன் உஷ்ணம், வெள்ளைப்படுதல், மூத்திர குழாய்களில் உண்டாகும் புண், மூத்திர எரிச்சல், கல்லடைப்பு, சதையடைப்பு, நீரடைப்பு, பாத எரிச்சல், மூல எரிச்சல், உள்மூலம், சீர்மூலம், இரத்த மூலம், இரத்தபேதி, பௌத்திரக்கட்டி, சர்க்கரை நோய், இதய நோய், மூட்டுவலி, உடல் பலவீனம், உடல் பருமன், இரத்த கோளாறுகள், ஆண்களின் உயிரணுக்கள் குறைபாடுகள் போன்ற அனைத்துக்கும் இறைவன் கொடுத்த மிக முக்கியமான ஒரு மூலிகை பொருள் தான் கடுக்காய். ஸோ கடுக்காய் பொடி அப்படிங்கிறது மூலிகை கடைகளில் கிடைக்கும். நார்மலாக அந்த மூலிகை கடைக்காரர்கிட்ட கேளுங்க, சுத்தமான கடுக்காய் பொடி தானா அப்படிங்கிறது, இல்லை கடுக்காயாக வாங்கி கூட நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெந்நீரில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு சாதாரணமாக நீங்கள் குடித்தாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது கூட நாட்டு சர்க்கரை வேணால் சேர்த்துக்கொள்ளலாம், தேன் வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம். உடல் பருமன், இருதய நோய், இப்படி எல்லாத்துக்குமே கடுக்காய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் நமக்கு என்ன கொடுக்குது, நல்ல நிவாரணம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அரை டீஸ்பூன் கடுக்காய் பொடி சாப்பிட்றனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது, சைடு எஃபெக்ட் வரப்போகிறதும் கிடையாது. கிலோ கணக்கில் எனக்கு உடனே சரியாகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உடனே பரலோகம் போயிடலாம். எல்லாத்துலேயுமே நச்சு பொருள் அப்படிங்கிறதும் இருக்குது. சரி, இப்படி இந்த கடுக்காய் மட்டும்தான் நம்முடைய சித்தர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. கிட்டத்தட்ட பல மூலிகை பொருட்களில் 108 கல்பங்கள் உள்ளதாகவும், அப்படி 108 கல்பங்களை சாப்பிடுவதால் நமக்கு உடல் வலிமையாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் இது தானே. நீங்கள் டீ குடிக்கிறீங்க, நார்மலாக ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா காலையில் டீ குடிக்கும்போது அதுக்குள்ளே நீங்கள் என்ன போடுங்க, கொஞ்சோண்டு இஞ்சி துண்டெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும், செரிமானம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடுக்காய் பொடியை எடுத்து உங்களுக்கு உடம்புல எங்கேயாவது ஒரு சொறி இருக்குது, இல்லை சின்னதாக அது சொரிச்சல் மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் போட்டு லைட்டாக பிரட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த கடுக்காய் உங்களுக்கு வாயில் துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கடுக்காய் பொடியை வெந்நீரில் போட்டு லைட்டாக வாய்க்கொப்பளித்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இங்கே அதை தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த கடுக்காய் அப்படிங்கிறதே ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய கிருமி நாசினியாகவும் பயன்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வளோ முக்கியமான ஒரு பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கடுக்காயில் நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய சுகரில் ஒரே ஒரு சுவை மட்டும்தான் இனிப்பு, உப்பில் உப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த கடுக்காயில் தான் அறுசுவைகளில் 5 சுவைகள் இருக்குமா. ஸோ அந்த 5 சுவைகளையும் உள்ளடக்கிய இந்த கடுக்காய் பொடி அப்படிங்கிறது இனி நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கட்டுமே. இந்த டாப்பிக்கில் நான் அதை மட்டும்தான் நினைக்கிறேன். நீங்கள் பல்லில் ரத்தம் கசிக்கிறது, அந்த ஈர்லேருந்து ரத்தம் கசிக்கிறது, பல்லில் சின்னதாக ஒரு சொத்தையான பல் வர்ற மாதிரி இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கடுக்காய் அதை ப்ரஷ் பண்ணி வாயில் கொஞ்சமாக வெந்நீர் வைத்து கொப்பளிக்கும் போது அது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடுக்காய் கூட இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து பல்பொடி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேடி படிங்க, தேடி படித்தா மட்டும் போதாது, அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக இந்த கெமிக்கல்லேருந்து நம்ம விடுபட்டுடலாம். ஒரே ஒரு விஷயங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கலை விட இப்போ நம்ம அளவுடன் எவ்வளோ அளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுடன் யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை பொருட்களால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவது கிடையாது. அது மட்டும்தான் என்னால் கேரண்டி சொல்ல முடியும். அதை விடுத்து இதை கூடுதலாக இது அளவு தெரியாது அப்படின்னு சொன்னால் ரிசர்ச் பண்ணுங்கள். நாம் ஒரு படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்குறோமா, நாம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்குறோமா, இல்லை அமேசானில் நண்பர்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்குறோமா, இதே மாதிரி நாம் நம்ம உடலை பாதுகாத்து கொள்வதற்கும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கள். அதுக்கு தான் நமக்கு பாடம் படிப்பு அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நண்பர்கள் நிறைய உறவுகள் இதற்கு தயாராக இருக்காங்க. இதை பற்றி பேச தொடங்குவோம், இதை நாம் தொடங்கி வைப்போம். தொடங்கும்போது தலைமுறைக்கும் இதை சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பாக மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும். இன்றைக்கு கடுக்காய், நாளைக்கு என்ன காயாக இருக்கும் யோசிச்சு வைங்க. இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.